வணக்கம். புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நற்பண்புகள் செழித்தோங்குவதற்கு வலுவான நீதித்துறை கட்டமைப்பு அவசியம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க பாராட்டு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவின் ஆன்மாவாக திகழ்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். சுகாதாரத்துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்ற கூட்டு முயற்சி அவசியம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல். ஆதார் எண்ணை இணைக்கவில்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படாது. தேர்தல் ஆணையம் விளக்கம். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 13 ரன் வித்தியாசத்தில் வென்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது இந்தியா. விரிவான செய்திகள். ஜனநாயக நற்பண்புகள் செழித்தோங்குவதற்கு வலுவான, நியாயமான, சுதந்திரமான நீதித்துறை கட்டமைப்பு அடிப்படையாக திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். தில்லியில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய குடியரசுத் துணைத் தலைவர், உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றிய போது தமக்கு உறுதுணையாக இருந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நீதிபதிகளின் கண்ணியம், நீதித்துறைக்கான மரியாதை தவிர்க்க முடியாதது என்றும், இவை சட்டம் மற்றும் அரசியலமைப்பு விதிகளின் அடிப்படை சாராம்சம் என்றும் ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டார். அதிகாரத்தில் இருப்பவர்களும் உயர் பதவி வகிப்போரும் மக்கள் நலன் கருதி சட்டத்தை மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். And flourishing of democratic values. Dignity of judges and respect for judiciary is inviolable. நிகழ்ச்சியில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவின் ஆன்மாவாகவும் இந்திய தன்மையின் அடையாளமாகவும் திகழ்வதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். போபாலில் பிஜேபி முன்னாள் தலைவர் குஷாபாவு தாக்கரே நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கல்விக் கொள்கை குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கை கல்வித்துறையில் சிறந்த அம்சங்களை அறிமுகப்படுத்த உதவும் என்றார். குறைந்த கட்டணத்தில் அனைவருக்கும் தரமான, நியாயமான மற்றும் பொறுப்புணர்வு மிக்க கல்வியை வழங்குவது ஆகிய 5 முக்கிய அம்சங்கள் புதிய கல்விக் கொள்கையின் தூணாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சிலின் மத்திய மண்டல கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஏதுவாக நடத்தப்படும் கவுன்சில் கூட்டங்களுக்கு நல்ல பயன் கிடைத்திருப்பதாக கூறினார். இதுபோன்ற கூட்டங்கள் ஒரு மாநிலத்தில் பின்பற்றப்படும் சிறந்த நடைமுறைகளை மற்ற மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக குறிப்பிட்டார். மேலும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே மேம்பட்ட மற்றும் ஆரோக்கியமான நட்புறவுக்கும் இத்தகைய கூட்டங்கள் உதவுவதாக கூறினார். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இடதுசாரி தீவிரவாதத்தை கடுமையாக ஒடுக்கி வரும் வேளையில் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். மாநில அரசுகளின் ஒத்துழைப்போடு இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே போபாலில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 6 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்படும் அனைத்து வழக்குகளிலும் தடய அறிவியல் ஆதாரத்தை கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்றார். பொதுமக்கள் மீது 3 நிலை விசாரணையை பயன்படுத்தக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கினார்.
சுகாதாரத்துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்ற கூட்டு முயற்சி அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பாரத ஆரோக்கிய பெருவிழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சுகாதாரத்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பத்ம விருது பெற்ற மருத்துவர்களின் பங்களிப்பு மற்றும் சாதனைகளை பாராட்டினார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தங்களது உயிரை பணயம் வைத்து பலரது உயிரை காப்பாற்றிய மருத்துவர்கள், முன்கள பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் அளப்பரிய பங்களிப்புக்கு நாடு பெரிதும் கடமைப்பட்டுள்ளது என்றார். மருத்துவர்கள் மற்றும் அரசு உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சி மூலம் சுகாதாரத்துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்றுவதுடன் சுகாதார சேவை வழங்குவதில் சர்வதேச அளவிலான அடையாளமாக இந்தியாவை மாற்றுவோம் என்றும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பத்மஸ்ரீ பத்ம விபூஷண் சன்மானித் கியா ஜாயேகா, அவார்ட் விஜேதா கோ மில்தா ஹை, சன்மான் தேஷ் கே லியே ஜீனே வாலே லோகோ கோ மில்தா ஹை. சங்கல்பபத் கர்கே சித்தி கி ஓர் ஏக் சன்னிஷ்ட பிரயாஸ் கியா ஹை. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார், பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் பத்ம விருதுக்கான நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டதுடன் காரணமாக தற்போது சாமானிய மக்களும் கௌரவிக்கப்படுவதாக கூறினார். இந்தியா பராகுவே இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பராகுவே அதிபர் மரிட்டோ அப்டோவுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மூன்று தென் அமெரிக்க நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக பராகுவே சென்றுள்ள அவர், அங்கு தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான உபசரிப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்து செய்தியையும் பராகுவே அதிபரிடம் ஜெய்சங்கர் நேரில் தெரிவித்தார். பின்னர் பராகுவே தொழில்துறை அதிபர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர், பராகுவே நாட்டில் இந்தியர்களால் நடத்தப்படும் தொழில்கள் மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதாக கூறினார். பராகுவே தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை ஆராயுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பராகுவேயில் இந்திய தூதரகம் திறக்கப்பட்டிருப்பது இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்த வகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதே இருதரப்பு உறவின் முக்கிய அம்சமாக உள்ளது என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஈரானுடனான உறவை வலுப்படுத்த இந்தியா தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஈரானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர், டெஹ்ரானில் அந்நாட்டிற்கான துணை அதிபர் முகமது மெக்போவை சந்தித்து பேசினார். இந்தியா ஈரான் இடையேயான உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சரின் ஈரான் வருகை சபஹர் துறைமுகத்தின் வணிகம், வளர்ச்சி, ஏற்றுமதியின் அளவை அதிகரிக்கும் என்று ஈரான் துணை அதிபர் கூறினார். பிராந்திய வளர்ச்சிக்கான துறைமுகமாக இதை மாற்ற எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை அப்போது அமைச்சர் சர்பானந்த சோனோவால் எடுத்துரைத்தார். ஈரான் துணை அதிபருடனான சந்திப்பு இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2025 ஆண்டிற்குள் நாட்டின் உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதாரம் 150 பில்லியன் அமெரிக்க டாலராக உயரும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், தொழில்துறை, கல்வித்துறை மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகளை உள்ளடக்கிய சுதந்திர அமிர்த பெருவிழா மானிய அறிவிப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உயிரி தொழில்நுட்பத்துறை அதிவேகமாக வளர்ந்து வரும் முக்கிய துறையாக உள்ளது என்றார். அடுத்த 25 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சியடைந்த பொருளாதார நிலைக்கு இது முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவை உலக அளவில் தலைமை நிலைக்கு உயர்த்துவதற்கு சுகாதாரம், வேளாண் தொழில்நுட்பம், பருவநிலை மாற்றம், செயற்கை உயிரியல் உள்ளிட்ட துறைகளிலும் மானியங்கள் வழங்கப்படும் என்றும் ஜிதேந்தர் சிங் கூறினார். ஆதார் எண்ணை வாக்காளர் பட்டியலுடன் இணைக்கவில்லை என்றாலும் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ள தேர்தல் ஆணையம், வாக்காளர் சேர்ப்பு தொடர்பான படிவம் 6B ஆதார் எண்ணை தெரிவிப்பது கட்டாயம் அல்ல என்றும், வாக்காளர்கள் தாங்களாகவே முன்வந்து அதனை தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளது. பிழையில்லாத வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் விதமாக புதிய 6B படிவம் இம்மாத தொடக்கத்திலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. இதில் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான பிரிவு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் மத்திய அரசின் புதிய இணையதளம் மூலம்
செப்டம்பர் 15 தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி, கலை, அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோரை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 2023 ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை இணையதளம் வாயிலாக அளிக்க செப்டம்பர் 15 தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விருதுக்கான நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையையும் பொதுமக்களின் பங்கேற்பையும் உறுதி செய்வதற்காக ராஷ்டிரிய புரஸ்கார் போர்ச்சல் என்ற இணையதள வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரே தளத்தின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள், துறைகள், முகமைகளின் அனைத்து விருதுகளுக்கும் பரிந்துரைகளை பொதுமக்கள், தனியார் அமைப்புகள் சமர்ப்பிக்கலாம் என மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. ஐநா பாதுகாப்பு சபையில் வளரும் நாடுகளுக்கு மேலும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருசிரா காம்போச், ஐநா பாதுகாப்பு சபை உண்மையான பிரதிநிதித்துவம் உள்ள அமைப்பாக திகழ வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றார். இல்லாவிட்டால் பிற பன்முக மற்றும் பன்னாட்டு அமைப்புகள் ஐநா சபைக்கு அச்சுறுத்தலாக உருவாகும் என்றும் அவர் எச்சரித்தார். எனவே ஐநா பாதுகாப்பு சபையை கூடுதல் பிரதிநிதித்துவம் கொண்டதாகவும் மேலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் கூடுதல் ஜனநாயகம் கொண்ட அமைப்பாக மாற்றுவதுதான் வலுவானதாக இருக்கும் என்றும் இந்திய பிரதிநிதி குறிப்பிட்டார். ஐநாவின் நிறுவன உறுப்பினர் என்ற முறையில் இந்தியா ஐநாவின் கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் நடைமுறைகளை நிலைநாட்டுவதில் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் ருசிரா காம்போச் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரிலான செம்மொழி தமிழ் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை பெரும்பாக்கம் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 2020, 2021 மற்றும் 2022 ஆண்டுகளுக்கான செம்மொழி தமிழ் விருதுகள் வழங்கப்பட்டன. 2020 ஆண்டுக்கான செம்மொழி தமிழ் விருதை முனைவர் மா ராஜேந்திரனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். 2021 ஆண்டுக்கான விருது முனைவர் க நெடுஞ்செழியனுக்கும், 2022 ஆண்டுக்கான விருது முனைவர் லூயி சேவியருக்கும் வழங்கப்பட்டது. பின்னர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி வகுப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை, திருவண்ணாமலை, மதுரை, திருச்செந்தூர், பழனி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் மேம்படுத்தப்பட்ட 6 அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதேபோல் சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஓதுவார் பயிற்சி பள்ளி உட்பட 3 பயிற்சி பள்ளிகளில் 46 மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளையும் தொடங்கி வைத்த முதலமைச்சர் 18 பேருக்கு மாணவர் சேர்க்கைக்கான அனுமதி ஆணைகளையும் வழங்கினார். இவ்விழாவில் 16 நூல்களையும் முதலமைச்சர் வெளியிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2022-23 நிதியாண்டின் 10,696 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10 தேதி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் தொடங்கியது. பின்னர் கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை நேற்று மீண்டும் கூட்டப்பட்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் +1 மற்றும் +2 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், 9 வகுப்பு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்படுவதுடன்
வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். பிரதமரின் நோக்கத்தின்படி வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா துறைகளில் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமது பட்ஜெட் உரையில் ரங்கசாமி அறிவித்தார். நிதி பற்றாக்குறையை ஈடு செய்ய 1889 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கிக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன நகரங்கள் திட்டத்தின் கீழ் 1828 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் கூறினார். தொடர்வது விரைவுச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் அரசின் பல்வேறு திட்டப்பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் மூலக்குறிச்சியில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம், ராசிபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதியில் கட்டப்பட்ட பொது கழிவறைகள் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக தமிழக அரசு பல்வேறு திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததுடன் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மேம்பாட்டுப் பணிகளை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் பகுதியில் அடிக்கடி ஏற்படும் சாலை விபத்துகளை தடுக்கும் பொருட்டு நோனாங்குப்பம், கொருக்குமேடு, ரெட்டிச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலையின் நடுவே சென்டர் மீடியன் அமைக்கும் பணியை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், கடலூர் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள கோடப்பமந்து பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுவதை தடுக்க சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மண் ஆணி தொழில்நுட்பத்தை மாநில அரசின் சிறப்பு செயலர் டி என் வெங்கடேஷ் ஆய்வு செய்தார். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் குறைந்த செலவில் மண் சரிவு ஏற்படுவதை தடுக்கும் சிறந்த தொழில்நுட்பமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் விசாகன் ஆலோசனை நடத்தினார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மழைக்காலங்களில் பரவும் பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் டெங்கு உள்ளிட்டவைகளை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் இந்த நோய் தொற்று பரவல் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கம் சார்பில் மதுரையில் வரும் செப்டம்பர் 3 முதல் 13 வரை புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று ஆட்சியர் அனீஷ் சேகர் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் கலை அரங்கத்தில் காலை 11 முதல் இரவு 9 வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 200 அரங்குகள் அமைக்கப்பட உள்ள இக்கண்காட்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கண்காட்சி நடைபெறும் நாட்களில் மாலை வேளையில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் வீதம் 98.59% உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒரே நாளில் புதிதாக 9531 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 11726 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். கொரோனாவுக்கு தற்போது 97648 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 591 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 696 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். புதிதாக சென்னையில் 88 பேருக்கும், செங்கல்பட்டில் 46 பேருக்கும், கோவையில் 72 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 60,13,54,936 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்று காரணமாக இதுவரை 64,73,330 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்றிலிருந்து 57,58,85,507 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 210 கோடிக்கும் மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 210,02,40,361 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் 35,33,466 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 12 வயது முதல் 14 வயது வரை உள்ள சிறார்களுக்கு முதல் தவணையாக 3,99,77,431 தடுப்பூசிகளும், இரண்டாம் தவணையாக 2,95,80,88 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் இதுவரை 13,82,60,224 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 12,18,93,877 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 19,98,488 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். இலங்கைக்கு இந்தியா 21,000 டன் உர மூட்டைகளை வழங்கியுள்ளது. இலங்கையில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியா பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நட்புறவை வலுப்படுத்தும் நோக்கிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் இந்த உர மூட்டைகள் இலங்கை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடந்த மாதம் இந்தியா 44,000 டன் உர மூட்டைகளை இந்தியா வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கையின் தேவை அறிந்து அங்கு நிலவும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியா தனது ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் இதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே நட்புறவு வலுப்பெறுகிறது. சீனாவின் எல்லையோர சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேபாளத்தில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சீன சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் இஸ்லாமிய ஆணையத்தை ரத்து செய்ய கோரியும் நேபாள ராஷ்டிரிய ஏக்தா அபியான் அமைப்பின் இளைஞர் பிரிவு சார்பில் காட்மாண்டுவில் உள்ள மைதிகார் பகுதியில் தொடங்கிய பேரணி நயா பானேஸ்வர் பகுதியில் நிறைவடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சீனாவின் எல்லையோர சாலை திட்டம் தேச நலனுக்கு எதிரானது என முழக்கமிட்டனர். மேலும் நேபாள அரசின் இஸ்லாமிய ஆணையம் ஜிகாதி முறையை ஊக்குவிப்பதாக உள்ளது என்றும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். ஏற்கனவே நேபாள நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேபாள தொழிலாளர்கள் மற்றும் விவசாய கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தற்போது சீன சாலை திட்டத்திற்கும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 13 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரேயில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய இந்தியா 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 289 ரன் எடுத்தது. இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக சுப்மன் கில் 97 பந்துகளில் 130 ரன்களை குவித்தார். இஷான் கிஷன் அரை சதம் அடித்தார். இதைத் தொடர்ந்து 290 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 49 ஓவரில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 276 ரன் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து இந்தியா 13 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணியின் அவேஷ்கான் 3 விக்கெட்டுகளையும் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், தீபக் சாகர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 3 ஒருநாள் போட்டி கொண்ட இந்த தொடரை முழுமையாக இந்தியா கைப்பற்றியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியா ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 15 போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் லக்ஷ்யா சென், கிடாம்பி ஸ்ரீகாந்த், பிரணாய் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் லக்ஷ்யா சென் டேனிஷ் வீரரான சோல்பக் விஜுனஸை 21-12, 21-11 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். மற்றொரு போட்டியில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் அயர்லாந்து வீரர் ஹச் யகனை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார்.
ஆஸ்திரியாவின் லூகா வ்ராபரை எதிர்கொண்ட இந்தியாவின் பிரணாய் 21-12, 21-11 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மகளிர் இரட்டையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் அஸ்வினி போப்னா மற்றும் சிகிரெட்டி இணை, மாலத்தீவின் அமினாத் அப்துல் ரசாக் ஃபாத்திமத் அப்துல் ரசாக் இணையை 21-7, 21-9 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். இதேபோல் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தாய்லாந்து வீரர்கள் ஜாம்கோ கேத்ரின் இணை 21-17, 17-21, 22-20 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி துருவ் கபிலா அர்ஜுன் ராமச்சந்திரன் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 16 பதக்கங்களை வென்ற இந்திய மல்யுத்த அணியினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை சிறப்பாக விளையாடிய 16 பதக்கங்களை வென்றனர். ஆடவர் மற்றும் மகளிர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தலா 7 பதக்கங்களும் கிரேக்கோ ரோமன் பிரிவில் 2 பதக்கங்களும் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு தமது டுவிட்டர் பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பதக்கங்களை வென்றவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தொடரில் இந்திய அணியினர் மிக சிறப்பாக விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். ஆசிய வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செக்ரானில் நடைபெற்ற 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு வாலிபால் போட்டியில் இந்தியா தென்கொரியா அணிகள் மோதின. 3வது இடத்திற்கான விறுவிறுப்பான போட்டியில் தென்கொரியாவை வீழ்த்தி இந்தியா வெண்கலம் வென்றது. ஜப்பான் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இதன் மூலம் 19 வயதிற்குட்பட்டோருக்கான வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது. எஃப்டிஎக்ஸ் கிரிப்டோ கோப்பை செஸ் தொடரின் இறுதி சுற்றில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா நார்வே வீரர் மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்தினார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடர்ந்து அமெரிக்காவின் மியாமி நகரில் கிரிப்டோ கோப்பைக்கான செஸ் போட்டியில் தமிழகத்தின் 17 வயது பிரக்ஞானந்தா கலந்து கொண்டார். கடைசி சுற்றில் இவர் 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற கார்ல்சனுடன் விளையாடி வென்றார். இதன் மூலம் தொடர்ச்சியாக கார்ல்சனை 3 முறை வீழ்த்திய சாதனையை பிரக்ஞானந்தா படைத்தார். இறுதி சுற்றில் கார்ல்சனை பிரக்ஞானந்தா வீழ்த்தினாலும் புள்ளிகள் அடிப்படையில் கிரிப்டோ கோப்பையை கார்ல்சன் வென்றார். பிரக்ஞானந்தாவுக்கு 2வது இடம் கிடைத்துள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழக கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நற்பண்புகள் செழித்தோங்குவதற்கு வலுவான நீதித்துறை கட்டமைப்பு அவசியம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க பாராட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவின் ஆன்மாவாக திகழ்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். சுகாதாரத்துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்ற கூட்டு முயற்சி அவசியம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல். ஆதார் எண்ணை இணைக்கவில்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படாது, தேர்தல் ஆணையம் விளக்கம். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 13 ரன் வித்தியாசத்தில் வென்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது இந்தியா.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.